மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். முதல்ல மாணவர்களை பற்றி கொஞ்சம் பெருமையாகவே இருக்கிறது. போன வாரம் கேட்ட கேள்வி, முதல்நிலை சுபத்துவம், அந்த பெண்ணுடைய ஜாதகம் இப்போ வந்துருச்சு, என்ன படிக்கிறார், எங்கு படிக்கிறார் அப்படிங்கிறது கேள்வி. நான் உண்மையிலே கஷ்டமான கேள்வின்னு நினச்சேன். புகுந்து விளையாடி இருக்கிறீங்க. எடுத்த உடனே நான் சொல்லிட்டேன், என்னம்மா சைக்காலஜி படிக்கிறாரா வெளிநாட்டில் படிக்கிறாரான்ட்டு. அதனை அடுத்து அவர் எந்த வெளிநாட்டில் நான் படிக்கிறாருன்னு கூட கேட்கல. ஆமாங்க ஐயா, சைக்காலஜி படிக்கிறாரு, வெளிநாட்டில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கன்சல்டேஷனுக்கு வந்துட்டாங்க. நானும் அவங்க எந்த வெளிநாட்டில் படிக்கிறாங்கன்னு கேட்கல. அதை பற்றி நானும் உள்ள ஆர்வமாக போகலை. பொதுவாகவே வெளிநாட்டில் படிக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம். ஆகா ஆகா, மாணவர்கள் ஒரு உயர்நிலைக்கு வந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை இந்த கேள்விக்கு நான் கேட்டது பளிச்சுன்னு. இது ஒன்றே போகும். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அமையும் என்கின்ற என்னுடைய விதிக்கு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 50% பேர், சில பேர் சைக்காலஜின்றத எடுத்த உடனே நான் சொல்லிட்டேன், சில பேர் நீங்கள் மெடிக்கலில் நரம்பியல் ரேடியாலஜி அப்படி இப்படி வரீங்க, அதுவும் உண்மைதான். இந்த அளவுக்கு எடுத்துட்டாலே போகிறோம். இந்த அளவுக்கு மெடிக்கல் படிக்கிறார், புதனுடைய துறைகளில் இருக்கிறார். இந்த அளவுக்கு வந்து விட்டாலே ஜோதிடம் உங்களுக்கு கை வந்துருச்சுன்னு அர்த்தம். பிரிமியம் வீடியோ மாணவர்களை பற்றி நிறைய பெருமை இருக்குது. அதே மாதிரி பொது வீடியோவில் இதை போட்டதும் பொதுவாகவே கீழே கமெண்ட்டை பாருங்களேன், சைக்காலஜி பா எக்ஸலண்ட். பொது வீடியோவில் கூட பொதுவான யூடியூப்பில் அந்த ட்ரெய்லர் வருது இல்லை, அந்த ட்ரெய்லருக்கு கீழே கூட சைக்காலஜின்றதை நிறைய பேர் கொடுத்துருக்குறீங்க. ஆகவே அன்பு மாணவர்களே, நான் இந்தளவுக்கு எதிர்பார்க்கல. என்னுடைய இந்த சுபத்துவ பாபத்துவ கோட்பாடு உங்களுடைய மனதில் இவ்வளவு தூரம் பதியும் அப்படிங்கிறத உண்மையில் நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவில்லை. கிட்டத்தட்ட 60-70% பேர் சைக்காலஜி அல்லது புதனுடைய துறையினை கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கிறீங்க. ரேடியாலஜி நரம்பியல்னு சொன்னவங்க கூட மருத்துவம்னு வந்துட்டிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 3/4 தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போது வழக்கு எப்போது வரும், சீராக போய்கிட்டு இருக்கிற வாழ்க்கை எப்போது சரிவடையும். ஒரு 10-15 வருஷம் சூப்பராக இருக்கிறோம், நல்ல சீராக தான் போய்கிட்டுருக்கு. இந்த சீராக போய்கிட்டுருக்கிற ஒரு வாழ்க்கை டபால்னு டர்ன் அவுட் ஆகும் இல்லையா, இதற்கு எப்படி உதாரணம் சொல்லுவது. 1981 பிறந்தவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சனியின் தொழில்களில் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த ஜாதகத்தில் சனியே அதிக சுபத்துவமான கிரகம். சனி எப்படி அதிக சுபத்துவமாக இருக்கிறார், 2 டிகிரிக்குள்ளே சனி அங்கே குருவின் இணைவோடு இருக்கிறார். 2nd நிலையாக புதன் சுபத்துவம். இதற்கடுத்து சிக்கலில் இருக்கிறீங்கன்னா அது அவரே அதுக்கடுத்து கடகடம் பேச ஆரம்பித்தார். முதல் நிலை சுபத்துவம் சனி, 2nd நிலை சுபத்துவம் புதன். புதன் வந்து இந்த அமைப்பில் இருக்கிறனால சனியின் காரகத்துறைகளில் இருப்பீங்க அப்படின்னு ஆரம்பித்தோன்னு அவரே ப்ரெடிக்ஷனில் வந்து கடகடன்னு அவரை ப்ரெடிக்ஷன் கேட்க ஆரம்பித்தார், எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த அமைப்பின்படி 1981 பிறந்த 2-3 பேருடைய ஜாதகத்தை நம்ம போட்டிருக்கிறோம். லாரி டிரைவராக க்ரஷரில் இருக்கிறவர், க்ரஷர்லேயே மேனேஜராக இருக்கிறவர், கல் மண் ஜல்லி பெட்ரோல் பங்கு வச்சுருக்கிறவர், தென்னை மரம் வச்சுருக்கிறவர், இந்த மாதிரியான 1989 இந்த நேரங்களில் குருவும் சனியும் இணைந்திருக்கின்ற இந்த நேரங்களில் பிறந்தவர்கள் பெரும்பாலோர் இல்லை, முதல் நிலை 10ஆம் இடத்தோடு 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றதை பொறுத்து சனியின் அப்படியே வேறு மாதிரியான காரக அமைப்புகளில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி முதல் நிலை சுபத்துவம், புதன் 2nd நிலை சுபத்துவம். எப்படி April 2025 அஷ்டமச்சனி, இந்த அஷ்டமச்சனி 2.5 வருஷம் இவரை வந்து அட்டமாதிபதி தசையும் 6ஆம் அதிபதியுடைய இணைவு பெற்ற அட்டமாதிபதியோட தசை வந்து முதல் பகுதியாக 8ஆம் அதிபதியாக தான் நடக்கும். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் அப்படியே படிப்படியாக என்ன பண்ணுவார், அஷ்டமச்சனி முழுக்க சிகப்பு நிற கட்டணங்களுக்குள் நுழைய வைக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அப்புறம் அப்படியே லக்னாதிபதியாக பிற்பகுதியில் அப்படியே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுவார். ஆனாலும் சூரிய சந்திரர்கள் கொடுத்த முழுமையான யோக பலன்களை செவ்வாய் கொடுக்க மாட்டார். ஆகவே வழக்கு வருவதற்கு ஆதாரமான, வழக்கு எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமான அமைப்பாக இந்த அமைப்பை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது அப்படியே டக்குன்னு பார்த்தவொடனே நெகட்டிவாக பலன் சொல்லக்கூடிய அமைப்பு, ரொம்ப அபூர்வமாக தான் அந்த நெகட்டிவாக என்னங்க ரொம்ப சிக்கலில் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் ரொம்ப இதாக தான் வரும். அப்போ எடுத்த உடனே பார்த்த உடனேயே சிக்கலில் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்ல வைக்கப்பட்ட ஒரு அமைப்பு.
5/3/1996 காலையில் 7:20 AM கன்னியாகுமரியில் பிறந்திருக்கிறார். மீன லக்னம், லக்னத்தில் சனிக்கேது, 2 சுக்கிரன், 6 சந்திரன், பௌர்ணமி யோகம் பார்த்துக்கோங்க, 6 சந்திரன் ஆடிப்பு மாசிப்புறம், 7 ராகு, 10 குரு, சூரியன் புதன் செவ்வாய், 12 பிறக்கும்போது சுக்கரதசை 13 வருஷம் 14 வருஷம். ஆக இவர் என்ன படிச்சிருக்கிறார், என்ன வேலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் இந்த ஜாதக கட்டத்தில் நான் எடுத்தவொடனே பளிச்சுன்னு சொல்லிட்டேன். இந்த பளிச்சுன்னு சொல்கிற விஷயங்கள் நானே தவறுவேன்னு சொல்லியிருக்கிறேன். போன வாரம் வந்ததில் என்னம்மா மருத்துவத்துறையில் படிக்கிறாங்களானா, இல்லைங்க லா படிக்கிறாங்கன்ட்டாங்க. டக்குன்னு என்னடா அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா இந்த மேஷத்தில் சனி, ரிஷபத்தில் குரு, 28 டிகிரி 4 டிகிரி. ஓகே, இந்த மாதிரி யானைக்கும் அடி சேர்க்கும்ன்றதெல்லாம் சொல்லல, நமக்கும் ரெண்டு விஷயங்கள் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும், ஆனால் அதுக்கான காரணங்களும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வந்து தவறுவோம் எல்லாருனாலையும், எல்லாத்தையும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா என்ன கடவுளானா, எனக்கும் கொஞ்சம் விஷயங்கள் தவறும் அப்படியும் இருக்குது. ஆனால் இந்த விஷயங்கள் நான் உங்ககிட்ட கேட்குற விஷயங்கள் எல்லாம் நான் பார்த்தவொடனே படிச்சுனேன், என்னம்மா இதில் இருக்கிறாங்களா, ஆமாங்க ஐயா இதுதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள். ஆகவே அன்பு மாணவர்களே, இவர் என்ன படித்திருக்கிறார்னு சொன்னால் கூட போதும், என்ன படிச்சிருக்கிறார்